இந்த மாதம் நடக்கப்போற ஆசியா கப்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் 28ஆம் தேதி வந்து பிளே பண்ண போறாங்க. இது வரைக்கும் வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானோட தோக்காத இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து தோத்துருவாங்க. முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சஹின் அப்ரிடி தாங்க. ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி மூணு பேரோட விக்கெட்டும் சஹின் அப்ரிடி தான் எடுப்பாரு. அதனால அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வந்து ஈஸியா வின் பண்ணுறாங்க 10 விக்கெட் ஜாஸ்தில. ஜெயிக்கு காரணமா இருந்த சஹின் அப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து பிளே பண்ண போறது இல்ல, அதாவது ஆசியா கப் வந்து பிளே பண்ண போறது இல்ல. அது வந்து பாகிஸ்தானை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, சஹின் அப்ரிடி வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால அவர் வந்து ஆசியா கப் பிளே பண்ண மாட்டாருன்னு சொல்லி. அதனால இந்தியன் டீம் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு பிளஸ் தான். அதே மாதிரி இந்தியன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பவுலருக்கு வந்து இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாங்க. அது யார் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம பும்ரா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் தான். இந்த ரெண்டு பேருமே டெத் ஓவர்ஸ் செம்மையா போடக்கூடிய பவுலர்ஸ். எந்த டீம் பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.